தூத்துக்குடி புறவழி சாலையில் மீன் ஏற்றி சென்ற மினி சரக்கு வாகனம் விபத்திற்குள்ளாகி அதில் இருந்த மீன்கள் சாலை முழுவதும் சிதறி கிடந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற முத்தையாபுரம் நெடுஞ்சாலை ரோந்து வாகன காவலர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருந்த மீன் கழிவுகளை அகற்றி சீர் செய்யும் காட்சியானது தற்போது இணையதளத்தில் பரவி வருகிறது. காவலரின் இச்செயலை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அனைவரும் பாராட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கடினல் வயல் கிராமத்தில் உள்ள தூய அடைக்கல அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி இன்று நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தூய அடைக்கல அன்னை தேர்பவனியின் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டு மற்றும் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள மின் மோட்டார்கள் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் செஞ்சியை அடுத்த சத்தியமங்கலம் காவலிய எல்லைக்குட்பட்ட தேவனாம்பேட்டை கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னம்மயில் ஜெயராமன் ஏற்பாட்டில் தேவனாம்பேட்டை கிராமத்தில் 1.5 லட்சம் மதிப்பீட்டில் கிராமத்தை சுற்றி 10 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த சிசிடிவி கேமரா செயல்பாட்டை சத்தியமங்கலம் காவல் ஆய்வாளர் சுபா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் கடை வீதியில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக ஆட்சி ஓராண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா, மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம், தேர்தல் பணிக்குழு செயலாளர் கல்யாணம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டி பகுதியில் வசித்து வரும் முருகன் என்பவரின் மகன்கள் வீரமுத்து மற்றும் பாண்டியராஜன் இருவரும் லாரி ஓட்டுநராக இருந்து வரும் நிலையில் கடந்த மாதம் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையில் மோதிக்கொண்டதில் அண்ணன் வீரமுத்து என்பவர் அவரது தம்பி பாண்டியராஜனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடி தலைமறைவானார். பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீரமுத்துவை தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று வீரமுத்து ஊர் திரும்பிய நிலையில் உடன் பிறந்த சகோதரர் பாண்டியராஜன் மதுபோதையில் வந்து தன்னை வெட்டிய அண்ணன் வீரமுத்துவை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தேவனாம்பட்டி காவல்துறையினர் படுகாயமடைந்த வீரமுத்துவை சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். திருவாரூரில் புகழ்மிக்க புனித ஃபாத்திமா அன்னை தேவாலய திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதையொட்டி ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றன. இந்த நிலையில் முக்கிய நாளான தேரோட்டம் பங்குத்தந்தை செரால் தலைமையில் சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஃபாத்திமா அன்னை சூசையப்பர் இயேசுபெருமான் சிறப்பு தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என்ற ஆயுதப்படை காவலர் கள்ளிக்குப்பம் மத்திய தொலைத்தொடர்பு பாதுகாப்பு அலுவலகத்தில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்தார். மதியம் கழிவறைக்கு செல்வதாக கூறி சென்றவர் வெகு நேரம் ஆகியும் திரும்பி வரவில்லை. சக பணியாளர்கள் சென்று கழிவறை கதவை உடைத்து பார்த்தபோது தாம் வைத்திருந்த துப்பாக்கி ஆலையே கழுத்து பகுதியில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையாகி 10 லட்சம் ரூபாய் வரை இழந்து சரவணகுமார் மன உளைச்சலில் இருந்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கிய தேன்மொழி, இவரும் திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சலியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த 2020 திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் ரஞ்சித்குமாரின் தாய் தேன்மொழியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தனது நகைப்படத்துடன் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டை காலி செய்து கொண்டதை அறிந்த தேன்மொழி இதுகுறித்து நம்பர் 1 டோல்கேட் கொள்ளிடம் காவலியத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தேன்மொழி ரஞ்சித்குமார் வீட்டின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியின் தமிழ்த்துறை சார்பில் பாரத் கலைநிலா ராகம் 2022 என்னும் தலைப்பில் 3 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கல்லூரியின் ஒவ்வொரு துறை சார்பிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 464 பேர் போட்டியில் பங்கேற்றனர். இந்த நிலையில் கலை நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் கல்லூரி செயலாளர் புனிதா கணேசன் தலைமையில் நடைபெற்றது.
தமிழக அரசின் ஓராண்டு சாதனை புத்தகத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதல்வரின் முகவரி என்ற துறையின் வாயிலாக கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு 22,562 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்திட்டத்தின் கீழ் 1,20,63,550 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசு பொறுப்பேற்று கடந்த ஓராண்டு காலத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து வளர்ச்சி பணிகளும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து துறைகளின் வாயிலாக 541,530 பயனாளிகளுக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளும் சுமார் ₹2,411 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் சார்பில் கிராமப்புற வளர்ச்சிக்கு ₹851 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுமார் 200 பேர் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தொகுப்பூதிய ஊழியர்கள் தங்களை பணிநிரந்தரம் செய்யக்கோரி 11 நாட்களாக பல்கலைக்கழக வளாகத்தில் இரவு பகலாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் உமையாள் சந்தை வீதியில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் இளம்பெண் ஒருவர் பொருட்கள் வாங்குவது போல் வந்துள்ளார். வெகு நேரமாக பொருட்களை வாங்குவது போல் அங்கும் இங்கேயும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த அவர், கடையின் உள்பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் பொருட்களை திருடி தனது ஆடைக்குள் மறைத்து வைத்து எடுத்து சென்றுள்ளார். இதங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. பின்னர் இதுகுறித்து கடை உரிமையாளர் காவலியத்தில் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பொருட்களை திருடிச் சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கள்ளத்தின் கிணறு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித சவேரியர் ஆலயம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கச்சிமலையூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் மெடிக்கல் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் வேப்பந்தட்டை பகுதியைச் சேர்ந்த அனிதா என்பவருக்கு கருக்கலைப்பு செய்துள்ளார். அப்போது அனிதாவிற்கு தீவிர ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவரை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் அனிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் முருகனை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரின் ஓராண்டு சாதனை மலரை மாவட்ட ஆட்சியர் லலிதா வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் தேவநாயக்கம் பிள்ளை ஆகியோரின் நினைவாக சிலை மற்றும் நினைவு மண்டபம் மயிலாடுதுறையில் அமைக்க தமிழக அரசால் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைகளின் இளவரசு என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே கொடைக்கானலில் சீரான சுற்றுலாப் பயணிகள் வரத்து இருக்கிறது. இந்த நிலையில் வனத்துறையின் அலட்சிய போக்கால் காலை நேரங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என சுற்றுலாப் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மடச்சநல்லூர் அருகே உள்ள கிளியநல்லூர் ஊராட்சியில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து 10 நாட்களாக பொது குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவியது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி விவேடி சிக்னல் அருகே சுதந்திரம் என்பவருக்கு சொந்தமான இனிப்பு மற்றும் கடலைக் கடையில் அதிகாலை 4 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்பகுதி வழியாக சென்ற மக்கள் இதனை பார்த்து தூத்துக்குடி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் கடையில் இருந்த சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பவானி எஸ்டேட் தேயிலை தோட்ட தொழிலாளி முருகன் காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் வேலூர் டோல்கேட் பகுதியில் உள்ள வேலூர் விடவர் சந்தையில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவங்கி வைத்து ஆய்வு செய்தார். இதில் சுகாதாரத்துறை இணையக்குடர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் வியாபாரிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கொரோனா இரண்டாவது தவணை தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனா்.